வடசென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சி பால் கனகராஜ். உங்கள் வேட்பாளர், உங்களுக்கான வேட்பாளர். சிஎஸ்சி, ஏஎன்டிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, விஎல்எஸ்ஐ டிசைன், அக்ரிகல்ச்சர் மற்றும் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் போன்ற கோர்ஸ்களில் சிறந்த வேலை வாய்ப்புடன் பட்டம் பெற ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சென்னை. கவுன்சிலிங் கோட் 1126. தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம். வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. வாக்களிப்பீர் பலாப்பழ சின்னத்தில். திருக்குறள் அதிகாரம் தெரிந்து செயல் வகை, குறள் எண் 469. நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. பின்னணி தெரியாமல் உதவுவது கூட உபத்திரவமாக முடியக்கூடும். வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக பாஜகவை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்வி, என்ன செய்தார் பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வந்து தேர்தல் வந்தோடனே துருக்கு துருக்குனு கிளம்பி வர்றாரு, இதற்கு முன்னாடி எப்பயாவது வந்திருக்கிறாரா, ஏதாவது செஞ்சுருக்கிறாரா, என்ன திட்டத்தை கொண்டு வந்தார், என்ன நல்லது செய்தார் என்று ஓட்டு கேட்க வந்திருக்கிறார் நரேந்திர மோடி அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின்லேருந்து, அவருடைய மகனும் அமைச்சருமான திரு உதயநிதியிலேருந்து எல்லாருமே எழுப்பக்கூடிய கேள்வி, அண்ணன் சீமான் எழுப்பக்கூடிய கேள்வி, இந்த எதிர்கட்சிகள் எல்லாருமே எழுப்புறாங்க. அப்போ நம்ம வந்து அடிப்படையில் இந்த 10 வருஷத்தில் பாஜக அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. நிறைய பெரிய பட்டியலை போடலாம், நம்ம வந்து பெரிய பட்டியலாக ஆட்டாலும் எல்லோருக்கும் தெரிந்தது, உறுதிப்படுத்தப்பட்டது, யாராலும் மறுக்க முடியாது, தமிழகம் பலனடைந்தது, ஒட்டுமொத்த இந்தியாவும் பலனடைந்தது அப்படிங்கிற மாதிரியான சில ஃபில்டர்டு விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கணும்னு பார்த்தேன். ரொம்ப முக்கியமாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த, கிட்டத்தட்ட 30 வருஷமாக பெண்டிங்லேயே இருந்த, திரு லாலு பிரசாத்லேருந்து திரு முலாயம் சிங்லேருந்து பலர் எதிர்த்த, காங்கிரஸ் கட்சியால் ஒருபோதும் நிறைவேற்ற முடியாமல் போன பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு, அப்படி ஒரு சட்டத்தை வந்து மக்களவை, மாநிலங்களவை, சட்டமன்றங்கள், மத்திய அரசின் பணிகள், மாநில அரசின் பணிகள், இந்த மாதிரி எல்லா இடங்களிலுமே பெண்களுக்கு வந்து 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது இந்த அரசு. அந்த சட்டத்தை கொண்டு வந்ததில்ல, இதற்கு முன்னாடி பல சந்தர்ப்பங்களில் கொண்டு வரப்படும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சபையில் நிறைவேற்றப்படும், அப்புறம் நிலைக்குழுக்கு அனுப்பப்படும், இந்த மாதிரி மாறி மாறி வேறு வேறு ஸ்டேஜ்களில் வந்து அது காலாவதி ஆகி எவ்ரிபடி வில் மேக் ஷூர் தட் இது வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிற ரொம்ப உறுதிப்படுத்திடுவாங்க. ஆனால் இந்த முறை பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசில் சாத்தியமாயிருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது, பிரதமர் வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிறது வந்து எப்படி 1 பைசா ஊழல் இல்லாமல் இந்தியா முழுக்க, குறிப்பாக தமிழகத்தில் எவ்வளவு தூரத்துக்கு வந்து இது கொண்டு செல்லப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் எங்கேயுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய படமில் பாஜகவினர் வந்து ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனம் பண்ணது போல் தமிழக முதலமைச்சருடைய படங்கள் நிறைய இடங்களில் அந்த வீடுகளில் இருக்கிற பார்க்குறோம். ஆனால் பிரதமர் வீட்டு வசதி திட்டம் வந்து அவங்க பயனாளிகளை அடையாளம் காணக்கூடிய பணியை எப்பயுமே மாநில அரசுகள்லாம் செய்யணுங்கிற அடிப்படையில் நம்ம வந்து மாவட்ட ஆட்சியர்கள் தான் வந்து கொண்டு வராங்க. அப்போ அவங்க வந்து அதில் மாநில அரசுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நாடு முழுக்க வந்து பிரதமர் வீட்டு வசதி திட்டம் வந்து கோடிக்கணக்கான பேருக்கு வந்து கொண்டு வரப்பட்டது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம். வடகிழக்கு மாநிலங்கள், மலைப்பிரதேசங்கள், தமிழ்நாடு உட்பட பல இடங்களில் வீடுகள் மின் இணைப்பே கிடைக்காத வீடுகள். நமக்கு வந்து உங்களுக்கு நினைவு இருக்குமா இல்லையா தெரியல, 2006-11 வந்து தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி வந்து இலவச தொலைக்காட்சி திட்டம் கொண்டு வந்தார். அப்போ கொண்டு வரும்போது அவர் சொன்னார், ஆச்சரியமாக இருந்துச்சு, பல இடங்களில் நம்ம வந்து டிவி கொடுக்க முடியல, ஏன் அப்படின்னா அந்த ஊரில் கரண்ட்டே இல்லை, ஊர்லேயே கரண்ட் இல்லை, வீட்டுக்கு எப்படி டிவி கொடுக்குறது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி 2006-11 வரைக்கும் தமிழகத்திலேயே பல இடங்களில் வந்து கரண்ட்டே இல்லாமல் இருந்த ஒரு நாடாக இந்தியா இருந்திருக்கு. இன்றைக்கு வரைக்கும் வடகிழக்கு மாநிலங்களில், ஜம்மு காஷ்மீரில், இந்த மாதிரி பல மலைப்பிரதேசங்களில் வந்து கிராமங்கள்லாம் வந்து கரண்ட்டே இல்லாமல் இருந்தபோது அதை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு தான் 75 ஆண்டுகளில் இருந்த ஒரு பெரிய துயரம் நீக்கப்பட்டு மின் இணைப்பு வந்து இல்லாத கிராமமே இல்லை, இல்லாத வீடே இல்லைங்கிற நிலைமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் கொண்டுவரப்பட்டிருக்கிற பார்க்குறோம். ப்ளஸ் ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம், முத்தலாக் தடை சட்டம். இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் சொல்லக்கூடிய, முத்தலாக்குங்கிறது ட்ரிபிள் தலாக் சொல்லக்கூடிய, அது ஷரியத்து சொல்லப்பட்டக்கூடிய அந்த தலாக்கில் உடனடியாக வாட்ஸ்அப்பில், மெசேஜில், ஃபோனில், இந்த மாதிரி நேரில், கோவத்தில், இந்த மாதிரி வந்து டடக்குன்னு வந்து தலாக்குன்னு சொல்லி நீ வந்து டைவர்ஸ் சொல்லிட்டு இஸ்லாமிய சகோதரிகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்த ஒரு பெரும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு சட்ட ரீதியான தீர்வு கொண்டு வந்து அதுக்கு வந்து உச்சநீதிமன்றத்துடைய ஆதரவை பெற்று இன்றைக்கி நடைமுறை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து முத்தலாக் சட்டம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து கண்ணீர் மல்க தன்னுடைய சகோதரிக்கு நேர்ந்த கதையை சொல்லுவார்,
ஏன்னா அவருடைய சகோதரர் 2001 காலகட்டங்களில் தான் அவருடைய மச்சானால் வந்து த்ரிபிள் தலாக்குன்னு ஒரு கடிதத்தில் சொல்லப்பட்டிருப்பார். ஜமாத்தில் வந்து என்னன்னு கூட கேட்டு கேட்காம அதெல்லாம் இல்லாமல் அவர் கொடுத்தது கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி வந்து வாழா வெட்டியாக வீடு தேடி வந்திருப்பாங்க. அப்படி இனிமேல் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்திருக்கு இந்த த்ரிபிள் தலா சட்டம். இது வந்து மற்றவர்கள் யாரையும் பாதிக்கும் சட்டம் இல்லை, இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்கும் சட்டங்கிற பார்க்குறோம். ப்ளஸ் 370வது பிரிவு நீக்கம், கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்ட நாள்லேருந்து ஒரு பெரிய முள்ளாக வந்து இந்த பெரியாருடைய நெஞ்சில் குத்திய முள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்தியாவுடைய நெஞ்சில் குத்தின முள்ளாக இருந்தது வந்து இந்த காஷ்மீரில் இருந்த 370வது பிரிவு சட்டம். அது வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்தாக கொடுக்கப்பட்டிருந்தது, தற்காலிக அந்தஸ்தாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்காலிகங்கிறது 75 வருஷமாக சுதந்திரம் கிடைச்ச நாள்லேருந்து அம்பேத்கருடைய விருப்பத்தை மீறி, பட்டேல் அவர்களுடைய விருப்பத்தை மீறி, பாரத பிரதமராக இருந்த திரு நேரு விரும்பினார்ங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே கொண்டு வரப்பட்ட அது 370வது பிரிவு, அது நீக்கப்பட்டிருக்குது. அதை நீக்குனா வந்து நீ நீக்கி பாரு, நீ ஒரு தாய்க்கு பிறந்திருந்தா, நீ ஒரு தகப்பனுக்கு பிறந்திருந்தா நீக்கி பாரு, நீ உயிரிழப்பியா பாரு, ரத்த ஆறு ஓடுன்னு என்னென்னமோலாம் சொல்லப்பட்டு எதுவுமே இல்லாமல் சுமூகமாக அமைதியாக இணக்கமாக ஜம்மு காஷ்மீர் மக்களுடைய முழுமையான அன்பை பெற்று அரசியல் தலைவர்கள் ஐசோலேட் ஆக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி பியூட்டிஃபுல்லாக கொண்டு வரப்பட்ட விஷயம் வந்து 370வது பிரிவு நீக்கம். ரத்த ஆறுமூடலை சத்த ஆறுமூடலை ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அரசியல்வாதிகள் வந்து தங்களுடைய பொழப்பு போச்சு அப்படின்னு கவலைப்பட்டு தான் மிச்சம், வேறு எதுவுமே கிடையாது. அங்கே வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து அந்த மாநிலம் எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகுது, இடஒதுக்கீடை இந்த மாநிலம் முதல் முறையாக சுதந்திரத்துக்கு பிறகு பார்க்குறது, பட்டியலினத்தவர்களுக்கான வாழ்வாதாரம் கிடைக்கிறது, அங்கே வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, அங்கே வந்து சினிமா தேட்டர் கிட்டத்தட்ட 30 வருஷம் கழித்து சினிமா தேட்டருங்கிற ஒன்று திறந்திருக்கு, இரவு காட்சிகளில் மக்கள் படம் பார்க்குறாங்கன்னு ஒரு இயல்பு வாழ்க்கையை நோக்கி இந்தியாவுடைய மெயின் ஸ்ட்ரீமில் இருந்து இப்போதான் வந்து கொஞ்சமாக வந்து உள்ளே வந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் 370வது நீக்கத்துக்கு பிறகு. அதே போல் இந்த யூபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறோம். ஒரு ரோட்டில் போகிற ஹைவேஸில் போகிற ஒரு சாதாரணமான ஒரு இளநீ கடையிலேருந்து, ஒரு பெட்டி கடையிலேருந்து, ஒரு டீ கடையிலேருந்து, ஒரு சாதாரணமான எல்லா இடங்களையும் இந்த யூபிஐ அந்த பார் கோடு வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள், யாருனாலும் எங்கேனாலும் எப்படினாலும் பே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்ம கையில் 10 பைசா கேரி பண்ணாமலே நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடிங்கிற விஷயம், இதை பார்த்துட்டு உலக நாடுகளுக்குள்ள அது ஏற்கக்கூடிய ஒரு தன்மை. அண்டு பாரிஸில் உள்பட வந்து அந்த ஈஃபில் டவர் உட்பட பல இடங்களில் நீங்கள் வந்து அந்த யூபிஐ பேமெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உலக நாடுகள் சிங்கப்பூர்லேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து, நேபாளிலேருந்து, பாரிஸ்லேருந்து பல நாடுகள் வந்து இது பேமெண்ட் ஏற்கக்கூடியது. இந்த யூபிஐ டிஜிட்டல் பேமெண்ட் எப்படி நடக்குதுங்கிற பார்க்குறது, உலகத்திலேயே அதிகமான டிஜிட்டல் பேமெண்ட் நடக்கக்கூடிய நாடாக நம்ம வந்து சொல்லுவாங்களே. இந்தியா வந்து என்னங்க அது முன்னேறின நாடே கிடையாதுங்க, அதெல்லாம் அமெரிக்காவை பார், ஐரோப்பியாவை பார், ஐரோப்பா பார், ஆப்ரிக்காவை பார்னு சொல்லிட்டு இருந்த காலம்லாம் போய் உலக நாடுகள்லாம் இந்தியாவை பார்க்கறதுக்கான ஒரு அற்புதமான விஷயமா இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நடந்துச்சு. சாமானிய மக்கள் கையில் தொழில்நுட்பம் சென்று அடைந்திருக்கக்கூடிய விஷயம் இந்த யூபிஐங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை. ப்ளஸ் இந்தியாவுடைய இந்த மண்ணோடைய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய, உலகத்துக்கு இந்தியா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கொடையாக இருக்கக்கூடிய அந்த யோகா, அந்த யோகாவை உலகத்துக்கு அறிமுகம் செய்து அதை சர்வதேச யோகா தினமாக ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டு, அப்படிப்பட்ட விஷயத்தை இன்றைக்கு எல்லா நாடும் இஸ்லாமிய நாடுகள் அழைக்கப்படக்கூடிய நாடு உள்பட எல்லா நாடுகளும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக சர்வதேச யோகா தினத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசில் தான் வந்து கொண்டு வரப்பட்டுங்கிற பார்க்குறோம். ப்ளஸ் என்னை சைனா வந்து தாக்கிட்டாங்க, என்னை பாகிஸ்தான் வந்து தாக்கிட்டாங்க, அவன் அடித்தான், இவன் இந்தோ சீனி பாய் பாய் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் அவன் அடிச்சிட்டான், பாகிஸ்தான் அடிச்சிருந்தாங்கிற காலம்லாம் போய் இந்தியாவுக்குள்ளே மூக்கம் நுழைச்சா நாங்கள் வந்து வீடு தேடி போய் அடிப்போம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் 1, 2, 3 அவ்வளோ ஆச்சரியமாக வந்து மியான்மர் எல்லையில் தொந்தரவு பண்ணவங்க, சைனா எல்லையில் தொந்தரவு பண்ணவங்க, பாகிஸ்தான் எல்லையில் தொந்தரவு பண்ணவங்கள வீடு தேடி போய் அடித்து தடம் தெரியாமல் அழித்து அவங்களுக்கே தெரியாமல் போய் இங்கேருந்து போய் சொல்லி, பாஸ் உங்கள் ஊரில் வந்து ஒரு 37 பேர் இருந்தாங்க, எங்கள் ஊரில் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க, 37 பேர் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபா இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30000 ரூபா ஒவ்வொரு விவசாயிகளுடைய வீட்லேயும் வந்து அவங்களுடைய பாக்கெட்டில் அவங்களுக்கு அக்கௌண்ட்ல கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் மட்டுமே 45 லட்சம் விவசாயிகள், திரும்ப சொல்கிறேன், தமிழகத்தில் மட்டுமே 45 லட்சம் விவசாயிகள் வருஷத்துக்கு 6000 ரூபா பலன் பெற்று, இதுவரைக்கும் 5 தவணை பெற்று, இதுவரைக்கும் 30000 ரூபா பலன் பெற்றுருக்குறாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து முழுமையாக வந்து ஒவ்வொரு இந்தியா முழுக்க ஒவ்வொரு விவசாயம் தேடி தேடி பார்த்துட்டு எந்த குறுக்கீடுகளும் இல்லாமல், அதில் கூட பெரிய நிறைய கோல்மால் நடந்துச்சு தமிழ்நாட்டில்,
திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் வந்து வேளாண்துறை செயலராக இருந்தபோது அதை கண்டுபிடிச்சி அதை மீட்டெடுத்து போலி விவசாயிகளை பூரா நீக்கி வச்சுருந்தாங்க. ஏன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் மாநில அரசுகள் தான் இருக்குது, காசு தான் மத்திய அரசு கொடுக்குது, ஆனால் செயல்படுத்துறது மாநில அரசு. அப்போ அந்த விஷயங்களை மீட்டெடுத்தாங்க. அப்படி ஆண்டுதோறும் தமிழக விவசாயிகள் மட்டுமில்லை இந்திய விவசாயிகள் அத்தனை பேருக்குமே 6000 ரூபா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து மத்திய அரசுடைய மிக முக்கியமான திட்டமாக பார்க்குறோம். ப்ளஸ் உங்களுக்கு நினைவு இருக்கும், நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த முதல் ஆட்சி காலத்தில் 2014-19 இலங்கையில் 5 மீனவர்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்டார்கள். அந்த நாட்டு உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட தண்டனை. நேரடியாக அதிபர்கிட்ட பேசி, பாரத பிரதமர் இலங்கை அதிபர்கிட்ட பேசி மரண தண்டனை விதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட 5 தமிழர்களை, ராமேஸ்வரத்தை சேர்ந்த 5 தமிழர்களை அப்படியே பத்திரமாக உணர்ந்து வீடு வந்து சேர்த்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு டிப்ளமசி வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி சாத்தியமாக்கினார். இந்தியா முழுக்க 7 புதிய எய்ம்ஸுகள், 50% மருத்துவக் கல்வியிடங்கள் அதிகரிப்பு. அந்த 50% மருத்துவக் கல்வியிடங்கள் அப்படின்னா 100 சீட் இருந்த இடத்துல 150 சீட் நம்ம வந்து ஏழை மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், மார்க் மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய மாணவர்கள், பணக்காரர்கள் இல்லாமல் இருக்கும் மாணவர்கள், நீட்டு மூலமாக நான் பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்ம மாணவர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கொடுக்குற விதமாக 50% வந்து மருத்துவக் கல்வி இடங்கள் வந்து அதிகரிக்கப்பட்டு 80% வந்து உயர்கல்வியில், மருத்துவக்கல்வியில் உயர்கல்விக்கான இடங்கள் அதிகரிப்பு அது சாத்தியமாக இருக்குது. அதன் மூலமாக இந்தியா முழுக்க ஒரு 20,000 மாணவர்கள் வந்து படிக்கிறாங்கன்னா அது 35,000 மாணவர்களுக்கான படிப்புக்கான இடமாக மாறி இருக்குது. அது வந்து சாத்தியப்பட்டிருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில். ப்ளஸ் இந்தியா முழுக்க 10,000 மேற்பட்ட மலிவு விலை மருந்து கடைகள், ஜன் ஔஷதின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஜன் ஔஷதி அப்படிங்கிறது வந்து ஔடதம் அப்படின்னு சொல்லுவோம், ஔஷதம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து அந்த மரணமற்ற ஒரு பெருவாழ் வரக்கூடிய அவருக்கான அந்த அந்த வார்த்தை அது. அந்த ஜன் ஔஷதிங்கிற பேரில் வந்து 10,000 மேற்பட்ட மலிவு விலை மருந்துகள் தமிழகம் உட்பட இந்தியா முழுக்க இருக்குது. அது கிட்டத்தட்ட ஆக்க விலைக்கே, அடக்க விலைக்கே கொடுக்கக்கூடியது. வெளியில் வந்து ஒரு மருந்து வந்து 120 ரூபா அப்படின்னா அந்த மருந்து வந்து வெறும் 80 ரூபா 90 ரூபாய்க்கு கிடைக்கும். அந்த மாதிரி ப்ளஸ் வந்து கேன்சருக்கான மருந்து உட்பட பல மருந்துகளுடைய விலையை அதிரடியாக குறைச்சி சாமானியர்கள் மனுக்கூடிய விலையில் ரொம்ப பெரிய அளவில் மருந்து விலையில் வந்து குறைச்சி கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியான பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் மத்திய அரசுடைய மலிவு விலை மருந்து கடைகள். ப்ளஸ் 80 மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள். இந்த வந்தே பாரத் ரயில்கள் வந்தபோது அது வந்துருமா, உடைச்சிருமா, வெளியே போய் இடிச்சிருமா, ஆக்சிடென்ட் ஆயிருமா அப்படின்னு ஏகப்பட்ட அபசகுணங்களான விஷயங்களை சொல்லி அது மேலே கல்லெல்லாம் விட்டுருஞ்சு என்னென்னமோலாம் பண்ணி பார்த்து இது வந்து ஜெயிச்சிருமோங்கிற பொறாமையில் இந்தியா முழுக்க பல இடங்களில் வந்து இந்த மாதிரியான எதிர்கட்சிகள்லாம் கிளை போட்டு இன்றைக்கி அது மக்களுடைய பேராதரவை பெற்று மாநிலங்களே வந்து எங்கள் மாநிலத்துக்கு இன்னொன்று கொடுங்க, எங்கள் மாநிலத்துக்கு ஒன்று கொடுங்கன்னு தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 7-8 மேலே ஓடிட்டுருக்கு. இன்னும் எங்கள் ஊர் கொடுங்க, எங்கள் ஊர் கொடுங்கன்னு ஒவ்வொரு ஊர்லேயும் 2-3 கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தே பாரத் ரயில்கள் வந்து எல்லாராலும் ஏற்கப்பட்டு கிட்டத்தட்ட விமானங்களுக்கு சேலஞ்சு பண்ணும்படியான ஒரு ஆச்சரியமான ஸ்கீம். எப்படி வந்து தங்க நாற்கர சாலைகள் வந்து கடந்த வாஜ்பாய் ஆட்சியில் வந்து ஒரு ஐகானிக் ஸ்கீமாக இருந்துச்சு, அது மாதிரி வந்தே பாரத் ஸ்கீம் ரயில்கள்ங்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியில் வந்து ஒரு ஐகானிக் ஸ்கீமாக வந்திருக்கு. அப்படி ஒரு ஆச்சரியமான வந்தே பாரத் ரயில்கள் வந்து இந்தியா முழுக்க வந்து குறிப்பாக தமிழ் உள்ள பல இடங்களில் வந்து ஒரு பெரும் வரவேற்கப்பட்ட விஷயமா மாதிரி இருக்கு. 28,000 கிலோமீட்டருக்கு மேலே தேசிய நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருக்கு. இன்றைக்கி நீங்கள் வந்து ரோட்டில் இறங்கி ஹைவேஸில் இறங்கி நீங்கள் கிளம்பி போனீங்கன்னா பல மின்னுமடியான சாலைகள், 120-130 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து கார்கள் வாகனங்கள்லாம் பறக்கக்கூடியதை பார்க்குறோம். 4 வழிச்சாலைகள், 6 வழிச்சாலைகள், 8 வழிச்சாலைகள்னு இந்தியா முழுக்க தமிழகத்தில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஆச்சரியமான சாலைகள் வந்து இந்த ஆட்சியில் சாத்தியமாக இருக்குது. ரோடு வேணுமா, எனக்கு 8 வழிச்சாலை வேண்டாம், எனக்கு சென்னை சேலம் சாலை வேண்டாம் அப்படின்னு சாலை வசதி வேண்டாம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த சாலை வசதி தான், லாஜிஸ்டிக் தான், தொழில் வளர்ச்சியோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸுடைய வளர்ச்சிக்கான அடிப்படை அப்படிங்கிறத அறிவை புரிஞ்சுக்கிட்டு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் வந்து பயங்கர பீக்காக போய் கடந்த மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சியில் வந்து ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டர் தான் போடுவாங்கிற இடத்துல இருந்தது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 28-35 கிலோமீட்டர் வரைக்கும் போய் இந்த சாலை போடுவதில் இன்ன சாதனைகள் வந்து பல இடங்களில் போடப்பட்டு அப்படி தேசிய நெடுஞ்சாலைங்கிறது ஒரு வரலாற்று சாதனைகளுக்கான ஒரு இடமா மாறி இன்றைக்கி பல மின்னக்கூடிய ஒரு இடமா மாறி நிற்கிற கண்கூடாக பார்க்குறோம். 100,000 மேற்பட்ட புதிய ஸ்டார்ட் அப்புகள், 100 கணக்கில் கூட இல்லாத இந்த ஸ்டார்ட் அப்புகள், 100,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இன்வென்ஷன் இருக்கக்கூடிய, ஒரு புதிய பார்வை இருக்கக்கூடிய, ஒரு விசேஷமான தன்மை இருக்கக்கூடிய, அண்டு முதலீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய, நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஸ்டார்ட் அப்புகள் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கவே இருக்காது. ஸ்டார்ட் அப்புகள்னாலே அது வந்து வெளிநாட்டு சமாச்சாரம், இந்தியாவில் அது வாய்ப்பே கிடையாது, இந்தியாவில் எல்லாம் வேலைக்கு போகத்தான் லாய்க்கு, இந்தியாவில் வந்து ஒரு பெருநிறுவனங்கள் உருவாக்க லாய்க்கு இல்லைங்கிற மாதிரியான ஒரு இடம் இருந்த இடத்துல இந்த 10 வருஷத்தில் மட்டும் 100,000 மேற்பட்ட புதிய ஸ்டார்ட் அப்புகள் இந்தியாவில் உருவாகிருக்கு. அப்படிப்பட்ட ஆச்சரியமான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி. ப்ளஸ் 25,00,000 மேலே
போலி கேஸ் இணைப்புகள் ரத்து. ஒரு வீட்டில் ஒரு கேஸ் இணைப்பு கொடுக்குறோம்னா அவங்களுக்கு 100 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு வந்து மத்திய அரசுடைய மானியம் கிடைக்குது. அப்படி ஒரு கண கேஸ் கனெக்ஷனுக்கு 100 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் கிடைக்கும் போது 25 லட்சம் போலி கேஸ் இணைப்புனா எவ்வளோ வந்திருக்கும்? மாதம் மாதம் 2 இணைப்பு அட்லீஸ்ட் அவங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தர் போகுதுன்னா 25 லட்சம் இன்று 2 கனெக்ஷன் வச்சுட்டிங்கன்னா 2 சிலிண்டர் வச்சுட்டிங்கன்னா 50 லட்சம். அப்போ 50 லட்சம் வந்து மாதம் மாதம் வந்து 100 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் 50 லட்சம் இணைப்புகள் போகுதுன்னா எவ்வளவு மத்திய அரசுடைய பணம், இந்திய மக்களுடைய பணம் விரயமாகி தவறானவர் கைகளுக்கு சென்று இருந்ததுன்னு பார்க்குறோம். அப்போ அப்படி கண்டுபிடிக்கப்பட்டு 25 லட்சம் போலி கேஸ் இணைப்புகள் ரத்து செய்யப்பட்டிருந்தது இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில். ப்ளஸ் 1.5 கோடி போலி ரேஷன் கார்டுகள் நிற்கும். தமிழ்நாட்டில் மட்டுமே 10 லட்சம் போலி ரேஷன் கார்டு நிற்கும். 10 லட்சம் போலி ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியா முழுக்க 1.5 கோடி போலி ரேஷன் கார்டு. ஒரு ரேஷன் கார்டுக்கு தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து 20 கிலோ அரிசி வந்து இலவசமாக கொடுக்குறோம். அப்போ 20 கிலோ அரிசி ஒரு கார்டுக்கு ஒரு மாதத்துக்கு அப்படின்னா 1.5 கோடி கார்டுக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டு கணக்கு வச்சுன்னா 10 லட்சம் கார்டுக்கு வந்து மாதம் மாதம்னா எவ்வளோ அரிசி? அப்போ அதோடைய விலை என்ன? அதுக்கு மத்திய அரசுடைய பங்களிப்பு என்ன? மாநில அரசோட பங்களிப்பு என்ன? எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான விஷயங்கள் வந்து தவறானவர்கள் கையில் இருந்து அது மீட்கப்பட்டிருங்கிற பார்க்கணும். அதுவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி காலத்தில் சாத்தியமாக இருக்குது. 10 கோடிக்கு மேலே வீடு தேடி குடிநீர் இணைப்புகள், ஜல் ஜீவன் ஸ்கீம் சொல்ல பாருங்கள். நீங்கள் கூட இப்போ பார்த்துருப்பீங்க, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய படத்தை போட்டு அவர் வந்து வீடு தேடி குடிநீர் இணைப்புன்னு சொல்லி கீழே சின்னதாக வந்து கண்ணு தெரியாமல் ஜல் ஜீவன் ஸ்கீம்னு போட்டுருப்பாங்க. தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு எப்பவுமே ஹிந்தியில் பேர் வைக்க மாட்டாங்க இல்லையா, நம்ம வந்து தமிழர்கள் இல்லையா. அப்போ வந்து ஜல் ஜீவன் ஸ்கீம்னு அதே குட்டியாக பேர் வச்சுருக்கோம். எப்படி? யாருடைய ஸ்கீமு? மத்திய அரசுடைய திட்டம். இந்தியா முழுக்க வீடு தேடி, இப்போ கூட நம்ம மத்திய இணையமைச்சர் நீலகிரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய திரு எல் முருகன் அவர்கள் வந்து ஒரு சாமானியனுடைய வீட்டுக்கு போயிருப்பார். உங்கள் வீட்டில் தண்ணி கனெக்ஷன் வந்திருக்கு, எப்போ வந்துச்சு என்னன்னா அவர் அழகாக சொல்வார், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போட்டு விட்டாங்க, எங்கள் வீட்டிலே வந்து போட்டு கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொரு தனி மனிதருடைய வீடு தேடி வீட்டுக்குள்ளே வந்து குடிநீர் இணைப்பு, சுத்தமான குடிநீர் இணைப்பு வந்து சாத்தியப்படுத்து. 10 கோடி குடிநீர் இணைப்புகள் இந்தியா முழுக்க, ப்ளஸ் 11 கோடி கழிப்பறைகள். கழிப்பறைகள்ங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு பில்டிங் இல்லை, அது வந்து 11 கோடி பெண்களுடைய. இன்று நீங்கள் 3 கூட வச்சுக்கலாம், 11 கோடி இன்ட்டு 3. ஒரு வீட்டில் சாதாரண ஒரு 3 பெண்கள் இருக்கலாம், அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், குழந்தை இருக்கலாம், அம்மா இருக்கலாம், சகோதரி இருக்கலாம், குழந்தை இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு குறைஞ்சபட்சம் 33 கோடி பெண்களுடைய கௌரவம் மானம். அப்படி வந்து நீங்கள் வட மாநிலங்கள் நிறையா பார்த்துருக்கோம், தமிழ்நாட்டில் நிறையா பார்த்துருக்குறோம். பெண்கள் வந்து விடிகாலையில் கருக்களில் வந்து விடிகிறதுக்கு முன்னாடி, வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி கையில் சொம்பெடுத்துட்டு இல்லாட்டி எங்கேயோ போய் ஒளிஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருந்த ஒரு காலத்தை வந்து வீட்டுக்குள்ளேயே கௌரவமாக அவங்களுடைய கழிப்பறைகளுக்கான விஷயம். 11 கோடி கழிப்பறைகள் இந்தியா முழுக்க, இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி கவர்மெண்ட்ல சாத்தியமா இருக்கு. பிளஸ் 25 கோடி பேர் வறுமை கோட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இது வந்து நரேந்திர மோடி பெருமை பேசிக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல, இது வந்து ஐநா சபை அறிவித்திருக்கக்கூடிய விஷயம். இந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வறுமை கோட்டில் வெளியேற்றப்பட்டு, 25 கோடி பேருங்கிறது எவ்வளோ பெரிய நம்பருங்கிற பாருங்க. வறுமை கோடுங்கிறது ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கூட வழி இல்லாமல், ஒரு நாளைக்கு வெறும் 50 ரூபாய்க்கான வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறது தான் அந்த வறுமை கோட்டு கீழன்றாங்க. அப்படி இருந்தவர்களை 50 ரூபாய்க்கு மேலே வருமானத்துக்கான வழிகளை ஏற்படுத்தி 25 கோடி பேர் அதுலேருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இந்த 10 ஆண்டுகளில் எவ்வளோ ஒரு முக்கியமான சாதனை அப்படிங்கிறத பாருங்க. பிளஸ் இந்தியா முழுக்க உலகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான, உலகத்திலேயே மிகப்பெரிய, நம்ம வந்து அமெரிக்காவில் வந்து ஒபாமாவுடைய இன்சூரன்ஸ் சொன்னாங்க, அந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்கீம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமெல்லாம் தாண்டி எகிரி எங்கே போய் கிட்டத்தட்ட 35 கோடி பேருக்கு இந்தியாவில் வந்து ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம், அது வந்து 1 ரூபா கூட செலவு இல்லாமல் அந்த குடும்பமே போய் வந்து மருத்துவமனையில் வந்து செஞ்சுக்கலாம். அப்படி வந்து இந்தியா முழுக்க விரிவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 35 கோடி பேர் பலன் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் உலகத்தின் மிகப்பெரிய காப்பீட்டு திட்டம் இந்திய அரசில், பாரத அரசில், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசில் சாத்தியமாக இருக்கிற பார்க்குறோம். ப்ளஸ் 45 கோடி வங்கி கணக்கு, அப்படி ஒரு சொண்டுக்கு நேரத்தில் வந்து கின்னஸோடைய ரெக்கார்டு பண்ணப்பட்டு இன்றைக்கி ஏழை பாளைகள் உட்பட, தனி மனிதர்கள் உட்பட, பெண்கள் உட்பட வங்கிக் கணக்குகள் இல்லாதவர்களே இல்லை என்ற ஒரு நிலைமை ஏற்படுத்துறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசு. வங்கிக் கணக்குகளுக்கும் மத்திய அரசுக்கு என்னங்க சாதனை? எனக்கு நான் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்தேன்னா அதுக்கெல்லாம் அங்கே மோடிக்கு சொல்லி யோசிச்சிங்கன்னா, இந்த பேங்க் அக்கௌண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஆரம்பித்ததுனால தான் டிபிடி சொல்லக்கூடிய டைரக்ட் பெனிஃபிட்கான பெனிஃபிஷியருக்கான ட்ரான்ஸ்ஃபர் சொல்லக்கூடிய, எங்கேயுமே கசிவு இல்லாத, கழிவு இல்லாத, எங்கேயுமே திருட்டுத்தனம் இல்லாமல் நேரடியாக அரசுடைய பணம் மக்களுக்கு நேரடியாக சென்று சேரக்கூடியது இந்த வங்கி கணக்குகள் மூலமாக தான் அதை சாத்தியப்படுத்தினது. அப்போ எவ்வளோ தொலைநோக்கு பார்வை இருந்தால் நான் நேரடியாக நான் வந்து சாமானிய மக்களுக்கு வந்து பணத்தை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னா முதல்ல அவங்க வங்கி கணக்கு இருக்குங்கிற ஒரு பார்வை, அந்த பார்வையை செயல்படுத்தின தன்மை, அது 45 கோடிக்கு மேலே வங்கி கணக்குகள் துவக்கப்பட்ட விஷயம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கவர்மெண்ட்ல சாத்தியமாக பார்க்கணும். ப்ளஸ் 80 கோடி மக்களுக்கு 5 ஆண்டுகளுக்கான உணவு தானியம் முற்றிலும் இலவசமாக விலை இல்லாமல் இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய அரிசி
அரிசி கோதுமை உள்ளிட்ட தானியங்கள் எல்லாமே மத்திய அரசுடைய நிதியில் கொடுக்கப்படக்கூடியது, அதுக்கு ஒரு செல்ஃபி பாயிண்ட் ஒன்று வைங்க அப்படின்னு சொன்னால் வைக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுக்கல, கேரள அரசு ஒத்துழைப்பு கொடுக்கல, அவங்கெல்லாம் முரண் பிடிக்கிறாங்க. ஆனால் தமிழக அரசோ மற்ற பிற மாநில அரசுகளோ இந்த மத்திய அரசின் ஸ்கீம் மூலமாக இந்தியா முழுக்க 140 கோடி தான் நம்முடைய மக்கள் தொகை, அந்த 140 கோடியில் 80 கோடி மக்கள் பலனளிக்கக்கூடிய வகையில் ஒரு மாதம் கூட எந்த மக்களுக்கும் 1 ரூபாய் கூட அவர்களுக்கான உணவு தானியத்துக்கான செலவு தேவையில்லாமல் அது மத்திய அரசு முழுமையாக கொடுக்குது. மாநில அரசுக்கான செலவு அப்படியே 100% மிச்சம் பண்ணப்படுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 30-35 ரூபாய்க்கு வந்து மத்திய அரசு வந்து அரிசி வாங்கி கொடுக்கும், 15 ரூபா வந்து அது கொடுத்து மாநில அரசு வாங்கும், அதுக்கப்புறம் வந்து 2 ரூபாயாக மாற்றி செலவழிச்சாங்க, அப்புறம் 1 ரூபாயாக்குனாங்க, அப்புறம் விலையெல்லாம் ஆக்குனாங்க. இப்போ அந்த காசுமே இல்லாமல் மாநில அரசு மத்திய அரசுக்கு 1 பைசா கூட கொடுக்கணும் இல்லை, மத்திய அரசே அரிசியை கொள்முதல் பண்ணி மத்திய அரசே மாநிலங்களுக்கு விநியோகம் பண்ணி மத்திய அரசே மாநிலங்கள் மூலமாக ரேஷன் கடைகள் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்தும் கொடுக்குது. 80 கோடி மக்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு முற்றிலும் இலவசமாக இந்த ஸ்கீம் உலகத்திலே ஒரு அற்புதமான விஷயம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்தது. பிளஸ் உலகமே வியக்கக்கூடிய வகையில் எல்லாரும் மூச்சு திணறி என்ன பண்ணு தெரியாமல் தடுமாறிட்டு இருந்தபோது நாம் சொந்தமாக தடுப்பூசி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் கோவிடுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு கோவிடுக்கான அந்த தடுப்பூசி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 200 கோடி தடவை, நம்ம வந்து 140 கோடி தான் மக்கள் தொகை, 200 கோடி முறை நம்ம வந்து பல பேருக்கு 2 முறை, பல பேருக்கு 3 முறை, இன்னும் பல பேருக்கு 4 முறை முற்றிலும் இலவசமாக ஒரு சராசரியாக 1000 ரூபா வரைக்கும் விலை வரக்கூடிய, அப்புறம் 700-400 விலை குறைஞ்ச அந்த தடுப்பூசி 1 ரூபா கூட செலவு இல்லாமல் 100% மத்திய அரசுடைய நிதியில், அந்த மத்திய அரசுடைய நிதியெல்லாம் நிறைய மாநில அரசுகள் பொறாமப்பட்டு அதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தாடியெல்லாம் வச்சுட்டு அவரோட ஃபோட்டோலாம் போட்டுறாங்களேன்னு பொறாமப்பட்டு நாங்களே வாங்கிக்கிறோம்லாம் கிளம்பி அப்புறம் வாங்க முடியாமல் போய் ஒரு 3 மாதம் தடைபட்டு மாநில அரசுகளுடைய வெறும் பொறாமையின் போட்டியின் காரணமாக அவங்களால வாங்க முடியாமல் போய் அப்புறம் திரும்பி மத்திய அரசே கொண்டு போய் கொடுத்து மத்திய அரசு முழுக்க முழுக்க மாநிலங்களிடம் கொடுத்து 1 பைசா செலவு இல்லாமல் இந்தியாவில் யாருக்கும் எந்த தனி மனிதருக்கும் செலவு இல்லாமல் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் செலவு இல்லாமல் 200 கோடிக்கு மேற்பட்ட முறைகளாக தடுப்பூசி வந்து இலவசமாக பண்ணது, பிளஸ் உலக நாடுகள் கொடுத்தது. அப்படி உலக நாடுகள்லேயே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான தடுப்பூசி திட்டத்தை கொண்டு வந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசு. பிளஸ் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து இவ்வளோலாம் வந்து ஓவராலாக ஸ்கீம்லாம் சொன்ன பிறகு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக சொன்னீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னா, திரு எல்முருகன்லேருந்து திரு அண்ணாமலை அவர்கள்லேருந்து அத்தனை பேருமே சொல்லிகிட்டு இருக்க ஒரு ஆச்சரியமான விஷயம், ரொம்ப ஆதாரங்களோடு புள்ளிவத்தோடு சொல்லக்கூடிய விஷயம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் மட்டும் தமிழகத்துக்கு மத்திய அரசு நேரடியாகவும் மறைமுகமாகவும் மக்களுக்கான பயனாளிகளுக்கான நிதியாகவும் திட்டங்கள் மூலமாகவும் சாலைகள் மூலமாகவும் வந்து மாதிரி நகரங்கள் மூலமாகவும் அமிர்த்துக்கு ஸ்கீம் மூலமாகவும் எல்லாத்து மூலமாகவும் 10,75,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் 10,75,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை தமிழகத்துக்கு மட்டுமே மத்திய அரசு கொடுத்துருக்குது இந்த 10 வருஷத்தில். இதை மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அண்ணன் சீமான் அவர்களோ யாரேனும் ஒரு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு என்ன செஞ்சதுன்னு கேள்வி எழுப்புறவங்கள், நான் போட்ட இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய எந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கு வரல அப்படின்னு ஒரு கேஸ் போடட்டும் மத்திய அரசுக்கு எதிராக, அல்லது திரு அண்ணாமலைக்கு எதிராக, அல்லது திரு எல்முருகனுக்கு எதிராக, அல்லது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இப்பெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே இதெல்லாம் உண்மை இல்லை இதெல்லாம் முழு பொய்யில் சொல்லட்டும், நம்ம வந்து அந்த கேஸை வந்து அவங்க என்ன நடக்குதுங்கிற நம்ம பார்க்க தயாராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 100% உண்மையான உறுதிப்படுத்தப்பட்ட அறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம், மக்களுக்கு இந்திய மக்களுக்கு தமிழக மக்களுக்கு மத்திய அரசு செய்த ஆச்சரியமான திட்டங்கள், இதை மறுப்பவர் எவரும் இல்லை. ஒரு செஞ்சாங்களா செஞ்சாங்களான்னு சொல்லி ஒரு தேர்தல் காலங்களில் ஒரு நம்ம வந்து ஒரு நெரேட்டிவ் ஒன்று செட் பண்ணி வைப்போம், யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு சொல்லப்பட்ட விஷயங்கள் பட்டியலை நாம் போட்டோம், இந்த பட்டியல் உண்மையாக பொய்யா என்பதை மக்களும் இந்த குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளும் சொல்லட்டும். மீண்டும் இன்னொரு சந்திப்போம், அதோட நன்றி.